வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதோடய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ, அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இன்னிலேருந்து அப்ளை போர்ட்டலேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிக குறைந்த கட்டணத்திலேருந்து விண்ணப்பிச்சிருந்தோம். கம்ப்யூட்டர் சென்டர் எங்கேயுமே நீங்கள் வந்து ஓடி போக தேவை அவசியம் கிடையாது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி, வாங்க இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாதவங்க இணைஞ்சுக்கோங்க. அதுலேயும் அப்கமிங் கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸ்லாம் அதுலேயும் வழங்குவோம். ஜிடிஎஸ்லேருந்து இது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/1/2023 இன்னிலேருந்து 16/2/2023 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சு தந்துடுவோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்க்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணால் போதும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நாங்கள் வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சு தந்துடுவோம். சரி, வாங்க இதுக்கு ஃபீஸ்லாம் எவ்வளோ ஆகும் என்னென்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது. பிபிஎம், ஏபிபிஎம், டேக்ஸ் சேவாகும் ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது. பிபிபிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 12,000-29,380 வரைக்கும் இதோடய சேலரி லெவல் இருக்கும். ஏபிபிஎம்க்கு டேக்ஸ் சேவா இதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000-24,470 வரைக்கும் இதோடைய சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிபிஎம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டே டு டே போஸ்டல் ஆப்ரேஷன் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் இந்தியா பேமெண்ட்ஸ் பேங்க் அது அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்து சிங்கிள் ஹேண்டட் த பிபிஎஸ் மேபி அசிஸ்டட் ஏபிபிஎம் ஹவர் பிபிஎம் வில் ரெக்யூட் டு டொமைன் டியூட்டிஸ் ஏபிபிஎம் இன் ஆர்டர் அவங்க கொடுக்குற ஆர்டர்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அதாவது டேக் சேவ் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், ஸ்டேஷ்னரி, கன்வென்ஸ் ஆஃப் டெலிவரி, மெயில், டோர் ஸ்டெப்பு, டெபாசிட், பேமெண்ட்ஸு அதாவது டிரான்சாக்ஷன் பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். தென் டேக் சேவாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ணுறது, ஸ்டேஷ்னரி ஒர்க் பார்க்குறது, டெபாசிட் பேமெண்ட்டு, டிரான்சாக்ஷன் ஒர்க்கு, தென் வந்து மெயில் சர்வீஸு இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இதோடய ஒர்க் நேச்சர் இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு இருந்தால் போதும். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வந்து 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ எஸ்சி எஸ்டி வந்து 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி வந்து 18 வயசுலேருந்து 43 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இடபிள்யூஎஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. பிடபிள்யூடி கேண்டிடேட் 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணி போதும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹேவிங் பாஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். 10th பாஸே போதும். லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு வந்து தமிழ் தானே, அது தெரிஞ்சால் போதும். நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதர் ஏதாவது அதர் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டரில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். சைக்கிளிங் ஓட்ட தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது. மெரிட் பேஸில் தான் வந்து அவங்க எடுப்பாங்க. மார்க் பேஸ்டு செலெக்ஷன்ஸ், 10th வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ மார்க் பேஸ்ட் செலெக்ஷன்ஸ் தான் விடுவாங்க. 38 மாவட்டத்தில் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 6,000 வேகன்சிஸ் பக்கமாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க தோராயமாக. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து வேகன்சிஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சு தந்துடுவோம். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணால் நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சு தந்துடுவோம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலை பதிவேற்ற செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடய வேகன்சிஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 40,889 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா கம்யூனிட்டி வைஸ் லோக்கல் லாங்குவேஜ் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், அன்ரேசர் கேரண்டிக்கு எவ்வளோ வேகன்சி, ஓபிசி, எஸ்சிஎஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 26th இடத்துல இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் தெரிந்தாலே போதும், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ் இதில் வந்து அன்ரிஸ்டுக்கு 1496 வேகன்சியும் எஸ்சிஎஸ்டிக்கு அந்த மாதிரி வேகன்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 3167 வேகன்சி இருக்கிறதா அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலம் விண்ணப்பிச்சிக்கலாம். நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சேட் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். நம்மளோட வீட்டிலே இருந்துட்டு கம்ப்யூட்டர் சென்டர் போக தேவை. மிக குறைந்த கட்டணத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு விண்ணப்பிச்சு தந்துடுவோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். நன்றி, வணக்கம்.